ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செஃபி உலகம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு அனைவர் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரும் புத்தாண்டா இருக்கணும் பொங்கலுக்கு வந்து கரும்பு வாங்கலாம் கடைக்கு போனும் அப்படினா ரொம்ப காஞ்சி போய் ஜூஸே இல்லாம ரொம்ப சுருங்கின கரும்பு தான் கிடைக்கும் அதனால ஆசைக்கு வந்து அத தான் வாங்கி சாப்பிடுவோம் அப்பதான் தோணுச்சு நம்ம வந்து வீட்ல கரும்பு வச்சோம் அப்படினா நம்ம வந்து ஃப்ரெஷா பறிச்சு யூஸ் பண்ணலாம்ல அப்படினு சொல்லி ஃபர்ஸ்டே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரும்பு வச்சோம் அந்த குளிர் பனி வந்ததுல அதுல வந்து பட்டு போச்சு இந்த கரும்பு வந்து குளிர் வந்ததுக்கு அப்புறமா வாங்கி வச்சது அந்த கருப்பு கரும்பு வந்து அதுக்கு முன்னாடி உள்ளதுதான் இது வந்து மறுபடியும் அந்த குளிர்ல பட்டு போய் மறுபடியும் அந்த சைடுல இருந்து அந்த கண்ணெல்லாம் வந்து வந்து மறுபடியும் வந்துச்சு இது வந்து மத்த கரும்பு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒல்லியா தான் இருக்கு இன்னும் ஃபுல்லா ரெடி ஆகல இந்த பச்சை கரும்பு வந்து நல்லா குண்டாகி இருக்கு அதுக்குள்ள பொங்கலுக்கு தான் பறிக்கலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் யோசிச்சிருந்தேன் பொதுவா வந்து ஜனவரி மாசத்துல தான் ரொம்ப குளிர் வரும் ஒருவேளை குளிர் வந்து மறுபடியும் பட்டு போச்சுன்னா மனசு தாங்காது ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு அதுக்கப்புறம் வந்தது இவ்வளவு பெருசானதுக்கு அப்புறம் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறமா அவசர அவசரமா பறிச்சுட்டு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது அதனால நான் வந்து இப்பவே பறிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நான் என்ன கொடுத்தாலும் இவ்வளவு சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியாது ஆனா நான் கரும்பு கொடுக்கும்போது அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவ்வளவு ஃப்ரெஷ் கரும்பெல்லாம் இங்க கிடைக்கவே கிடைக்காது நான் இன்னைக்கு பறிச்சுட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி எல்லாம் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அது மட்டும் இல்லாம அலாண்டா வந்து இதுவரைக்கும் கரும்பு ஜூஸ் குடிச்சதே கிடையாது நமக்கு வந்து தாகோனாலே வந்து இளநீர் அப்புறமா வந்து கரும்பு ஜூஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அதனால இன்னைக்கு வந்து பறிச்சுட்டு அலாண்டாக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நானும் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அதனால அதுவும் இது வந்து எல்லாமே நல்லா நேரா தான் வளர்ந்துட்டு இருந்தது ஒரு தடவை நல்லா அந்த சூறாவளி காத்து வந்துச்சுன்னா அதுல வந்து அப்படியே படுத்தது தான் அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு கொடுத்தோம் அதனாலும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை ஆனால் பரவாயில்ல நம்ம வந்து எதிர்பார்த்ததுக்கு பரவாயில்ல சோ இப்ப நான் எடுத்தேன் அப்படின்னா எல்லாம் உழுவும்னு நினைக்கிறேன் இங்க அலான்ற வந்து சன் பாத் எடுத்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து வெயில் தான் அடிக்குது லேசா இன்னைக்கு காத்துல வந்து கொஞ்சம் குளிர் இருந்தாலும் ஆனா ரொம்ப நம்ம ஜாக்கெட் எல்லாம் போட அவசியமே இல்லை இன்னைக்கு ஆமா தானடா குளிர் தான் உனக்கு இல்லையா இந்த பச்சை கரும்பு வந்து ஆல கரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கரை பண்றதுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த பச்சை கரும்பு இது வந்து இன்னும் அவ்வளவு பெருசாகல ஆனா நம்ம பறிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் எல்லாமே பறிக்கல ஒன்னு ரெண்டு விட்டுட்டு மீதி பறிக்கிறேன் இங்க வந்து ஒரு கொய்யாக்கா காய்ச்சிருக்கு இந்த கரும்பெல்லாம் எடுத்துட்டோம்னாலே நல்ல வெளிச்சம் வரும்னு நினைக்கிறேன் இது வந்து நல்ல புதரோட்டம் இருக்கு ஒரே வெட்டு தான் ஆஹா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இது பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு இதுல இருந்து மறுபடியும் வரும் இதை நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த கண்ணுல இருந்து வரும் இதுல ஒரு கொய்யாக்காக்கு இப்பதான் வெளிச்சமே கிடைக்குது பாவம் ஓரளவுக்கு சாஞ்சிருந்த கரும்பு எல்லாத்தையும் பறிச்சிட்டேன் நேரம் இருக்கிறதுல வந்து கொஞ்சம் மட்டும் விட்டு வச்சிருக்கேன் ஏன்னா அது வந்து இன்னும் வந்து ரொம்ப கரும்பு வைக்கல அதனால அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் பறிச்சிட்டேன் நம்ம வந்து இனி கட் பண்ணிட்டு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வச்சுட்டு மீதி எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி வளைஞ்சு போச்சு ஸ்ட்ரைட்டா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் யூஸ்வலா வந்து மேலே வந்து ஒல்லி சின்னதாக ஆக நல்லா இனி போய்க்கும் அப்படிம்பாங்க இது வந்து இன்னும் ஒல்லியா தான் இருக்கு ஆனா நிறைய அந்த சின்ன சின்ன கண்ணு நிறைய வந்திருக்கு இது வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கும் இதுல வந்து நல்ல கிராக் உழுந்திருக்கு இந்த சின்ன கண்ணு மாதிரி இருக்குல்ல இதுல இருந்து திருப்பி வரும் அதனால நான் இதை வந்து நட்டு வைக்க போறேன் ஏன்னா நாங்க இந்த மாதிரி தான் வாங்கி வச்சோம் இந்த ஒரு ரூட் மாதிரி இருக்குல்ல இந்த ஒரு சின்ன ரெண்டு கண்ணு சேர்ந்த மாதிரி தான் கொடுத்தாங்க அதை தான் வச்சு இவ்வளவு பெருசா இருக்கு அதனால நம்மளும் நட்டு வைக்கலாம் அவ்வளோ இனிப்பா இருக்கு சீரியஸா அது கடிக்கும் போதே அவ்வளோ இனிப்பா இருக்கு சும்மாலாம் சொல்லல நிஜமாவே அவ்வளோ இனிப்பா இருக்கு கரும்பு சாப்பிடுறது ஆ கடிடா கடிடா இனிப்பா இருக்கா என்ன இந்த பிள்ளைங்களை கரும்பு சாப்பிட தெரியல இந்த கடிடா சூப்பரா இருக்கும்டா கடிடா ஆ கடிச்சு துப்பணும்னா கடிக்கவே இல்லை பார்த்து சரி கடி கடி இங்கே வா பாப்போம் சொல்லித்தரேன் அம்மா கரும்பு எப்படி சாப்பிடணும்னு ஆ கடி கடிச்சிட்டு மென்னுட்டு துப்பணும் ஓகே ஜூஸ் வருதா ஆ இதா கரும்பு ஜூஸ் மெல்லடா வேஸ்ட் பண்ணாதடா ஆ இன்னும் கொஞ்சம் ஜூஸ் இருக்கு மென்னு ம் ஆ அப்படிதான் வெரி குட் இப்போ துப்பு ஆ படிச்சுட்டா படிச்சுட்டா ஆ குடி குடி அதை முடி ஆ டேஸ்டா இருக்கா எவ்வளோ ஜூஸ் இருக்கு தெரியுமா சொல்றதுக்கு வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன்
போட்டாலே வந்து அதோட இனிப்பு வந்து பாதியா குறஞ்சிருமா அதனால தான் வந்து கரும்ப அறுவடை பண்ணதுமே வந்து சர்க்கரை பண்றதுக்கு எடுத்து போயிடுவாங்க இது வந்து இப்படி நம்ம பறிச்சோன்னு சாப்பிடும்போது அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியுது இத்தனைக்கும் சின்ன கரும்பா தான் இருக்கு ஆனா அவ்வளோ ஜூஸ் உள்ள இருக்கு ஏதோ மைசூர் பாக் கட்சி சாப்பிட மாதிரி கொஞ்சம் ஓவர் கேமராமேனுக்கு கொஞ்சம் கொடுப்போம் கேமராமேனுக்கு பாருங்கப்பா கே முடியாத கண்ணெல்லாம் தருவாங்க கோணி தான் எடுப்போம் இது பார்க்கலையா குண்டு இந்த குண்டு கரும்பு வந்து ஜூஸ் கிடைக்கலான் இருக்கேன் இது ஒன்னொன்னுமே ஒரு டம்ளர் ஜூஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நல்லா ஜாலி கரும்பு இது வந்து ரொம்ப சின்ன ஒல்லி கரும்பு கொஞ்சம் இந்த குண்டு பீஸ் மட்டும் தோல் எடுத்துட்டு நான் வந்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன் இது வந்து சீட்லெஸ் கொய்யா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு நான் வந்து உள்ள வந்து சீட்லாம் இருக்கும்னு நினைச்சேன் பார்த்தா சீட்லெஸ் கொய்யா இந்த மாதிரி இருக்கு ஃபுல்லா வெறுமே வந்து அந்த ஃபிளஷ் மட்டும் இருக்கு இதுக்குள்ள வந்து ஒரே ஒரு சீட் மாதிரி இருக்கு ஆனா இதுல ஒன்றும் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை என்னதான் இருந்தாலும் கொய்யாக்காக்கே வந்து அதோட சீட் தான் டேஸ்ட் இங்க இருக்கு பாருறா 1 2 3 இந்த பாருங்க ரொம்ப வந்து அந்த கிறிஸ்பா இருக்கு அந்த பேரிக்காயெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு ஆனால் சீடு இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இன்னும் ஃபுல்லாக இனிப்பு வைக்கல மேபி சின்ன செடியாக இருக்கிறனால இனிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் வளர வளர இனிப்பு வரலாம் நின்னுக்கோரி வரணும் அந்த மாதிரி இப்போ வெட்டிட்டுருக்கேன் கரும்பு 2 துண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் தண்ணி ஊற்றாமல் அரைய மாட்டேங்குது அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்குறேன் இல்லைன்னா கிரைண்டரில் போட முடியுமான்னு தெரில ஸோ கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி பார்ப்போம் இது வந்து அப்படி ஜூஸ் மாதிரியெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டோம் நம்ம இது வச்சு புளிஞ்சு பார்ப்போம் இந்த மாதிரி எடுத்திருக்கேனா இனி வந்து தண்ணி நம்ம ஊற்றாமல் இதே ஊற்றி அரைச்சி பார்ப்போம் அப்போது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காம வெறும் நிறைய ஜூஸே கிடைக்கும் ஒரு ஒரு பேட்ச்சில் நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ஒரே கலப்படமாயிரும் அடுத்த பேட்ச்க்கு இதை மட்டும் சேர்த்து அப்படியே அரைச்சிடும் இதில் இருக்கிற எல்லா ஜூஸையும் எடுத்தாச்சு இதை வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம மஷ்ரூம் வளர்க்குறப்போ இதை வந்து போட்டு பேஸாக போட்டு நம்ம வளர்க்கலாம் அதனால் இதை வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன் கொஞ்சம் காய வச்சு நம்ம மஷ்ரூம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம் நான் ஏற்கனவே ஒரு தடவை மஷ்ரூம் வளர்த்தேன் ஆனால் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அதனால் இந்த வருஷம் மறுபடியும் வளர்க்கணுன்னு இருக்கேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் காய வச்சுட்டு மஷ்ரூம் வளர்க்க யூஸ் பண்ணலாம் அதனால் அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியை ஊற்ற தேவையில்ல ஃபுல்லாக அந்த ஜூஸே ஊற்றி ஊற்றி அடித்து ஜூஸ் எடுத்துடலாம் குடிச்சு பாரு டேஸ்டியாக இருக்கா அப்போ குடி அப்பாவுக்கு இதை கொடுப்போம் சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம அந்த ரோட் சைட்லலாம் வாங்குவோம்ல அந்த நல்ல ஒரு வெயில் காலத்தில் அந்த கரும்பு ஜூஸ் வந்து அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அப்படியே அந்த டேஸ்ட் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு எப்போவுமே நம்ம வீட்டிலேருந்து பறிக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள்னால் கூட நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அது மாதிரி தான் கரும்பு வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஜூஸ் போடுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இனி வந்து நான் மீதி இருக்கிற எல்லா கரும்பையும் வந்து சின்ன சின்னதாக வெட்டிட்டு என்ன பண்ண போகிறேன்னா நாட்டு சக்கரை செஞ்சு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதனால வந்து இதே மாதிரி ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காம ஜூஸை வச்சு ஜூஸை அரைச்சி அரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை செஞ்சு பார்க்கணும் அதுக்கு டைம் ஆகும்னா நான் வந்து தனியாகவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்வோம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போல ஆச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு தோல் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சு அதை வந்து செதுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் போடுறது ஈஸியாக தான் இருந்துச்சு இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அடிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு இல்லை வந்து ரொம்ப ரொம்ப நேரம் ஆகுது இந்த மாதிரி போட்டு வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளந்து பார்ப்போம் எவ்வளவு கரும்பு யூஸ் பண்ணால் எவ்வளவு சர்க்கரை வருதுன்ட்டு 2.5 கிலோ இருக்குது இப்போ இதுலேருந்து நம்ம ஜூஸ் மட்டும் நான் எடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு மீதி எல்லாத்துக்குமே ஜூஸ் சேர்த்து தான் அரைக்க போகிறேன்
இனி வந்து எவ்வளோ மெல்லிசா எந்தவித தூசியும் இல்லாமல் எவ்வளோ தூரம் ஃபில்டர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து நமக்கு அந்த சர்க்கரை பண்ணும்போது எந்தவித தூசியும் இல்லாமல் இருக்கும். இன்னும் ஒரு 1.5 கப் போல் இருக்குது. மொத்தத்தில் வந்து ஒரு 5.5 கப் போல் இருக்குது. இனி இதை வந்து நம்ம அப்படியே சூடு பண்ணி காய்க்கணும். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில, நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்கிறேன். வச்சிடலாம். அப்படியே கையோடு க்ளீன் பண்ணிடணும், இல்லைனா வந்து ரொம்ப ஒட்டிகிட்டே இருக்கும். என்னால் அப்படியே டஸ்ட்பினில் தூக்கி போட்டுறேன். இப்போ வந்து 2:45 ஆயிருக்கு. எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இன்னும் வந்து நிறைய தண்ணியாக தான் இருக்குது, அது வத்தி இவ்வளோ ஆறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல. கேஸ் பில் ஏறும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. நெக்ஸ்ட் டைம் ஊர்லேருந்து வரப்போ மறக்காமல் அந்த வெட்டருவாவும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி வச்சுருப்பாங்க, அது வந்து மாவு வறுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க எங்கள் அம்மா. அந்த மாதிரி ஒரு பாத்திரமும் எடுத்துகிட்டு வரணும். சூட்கேஸில் எவ்வளோ கொள்ளுமோ எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரணும். இந்த ஓரத்தில் வந்து லைட்டாக ஒரு சின்ன இந்த மாதிரி வருது, இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். நம்ம அந்த தோலெல்லாம் எடுத்ததுனால பெருசாக அழுக்கு எதுவுமே இல்லை. கரெக்டாக 1 மணி நேரம் ஆகியிருக்கு. வருமானே டவுட்டாக தான் இருக்குது, ஏன்னா இன்னும் வந்து ரொம்ப கொஞ்சம்தான் இருக்குது, ஆனால் இன்னும் நிறைய தண்ணி இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாச்சும் வந்தால் தான் திருப்தியாக இருக்கும். 2-3 கரும்பு அடித்து உள்ள வச்சுருக்கேனே. இப்போ வந்து இன்னொரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போ தான் வந்து நல்லா நுர நுறையாக பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் போய் இனி தான் வந்து திக்காகும். ஆனால் நான் எதிர்பார்த்ததோடு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லா அந்த சுகர் சிரப் மாதிரி பதத்தில் வந்திருக்கு. இதுக்கப்புறமா நான் கலந்து விட்டுட்டே இருக்க போகிறேன், ஏன்னா வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே நல்லா அந்த நுர நுறையா பொங்கி பொங்கி வருது. ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து நுர நுர மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கு. இதை வந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா கரையாமல் வரணும். அழகாக கையில் எடுக்க வருது. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுறேன். கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. நான் வந்து என்னடா இன்னும் ரெடியாகவே இல்லையேன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு மாதிரி ஒரு அழகாக திக்காக வந்திருக்கு. சூப்பராக ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் தெரியுது. இதுதான் வந்து கரெக்டான பதமான எனக்கு தெரியல. இது வந்து இந்த மாதிரி உடையுது. இதை வந்து நான் எடுத்து பவுடர் பண்ணுறதுக்காக மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். பாருங்கள் நல்லா அழகாக உடையுது. இதை வந்து கடையில் வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணி அந்த யூனிஃபார்மாக அந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி வைப்பாங்க, நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து மிக்சியில் பவுடர் பண்ண போகிறேன். அப்போ வந்து நம்ம டீ அதுக்கெல்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து சர்க்கரைக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டு பார்க்குறியா? என்ன டேஸ்ட்டில் இருக்குது? காஃபி டேஸ்ட்டா? காஃபி டேஸ்ட் தான் உனக்கு வருதா? நீ என்னைக்கிட்ட காஃபி குடிச்சிருக்கேன்? இதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படியே நம்ம கடையில் வாங்கக்கூடிய சர்க்கரை டேஸ்ட் இல்லை, கொஞ்சம் அந்த கரும்பு டேஸ்ட் தான் அதிகமாக தெரியுது. கடையில் வேறு மாதிரி எதுவும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது உனக்கு வேணுமா? சரி, நாம் அதை பவுடர் பண்ணி வந்துட்டா. செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள். கொஞ்சம் ஹார்லிக்ஸ் ஃப்ளேவர் வருது. நல்ல பவுடர் மாதிரி இருக்குது, அதனால் நம்ம டீலெலாம் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் டீ போடுறதுக்காக வச்சுக்கலான்ருக்கேன். இதில் வந்து கிட்டத்தட்ட 175 கிராம் போல் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம டீ போடும்போது இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போடும்போது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வேலை பண்ணி இவ்வளோ தான் கிடச்சா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து இது நம்ம சொந்த கரும்பு, அதுலேருந்து நம்ம பண்ண சர்க்கரை எப்போவுமே வந்து ஸ்பெஷல் தான். கண்டிப்பாக டேஸ்ட் வந்து எனக்கு வந்து கடையில் வாங்குகிற டேஸ்ட் வந்து அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த கரும்பு டேஸ்ட் நமக்கு வந்து ரொம்ப வருது. அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வெல்லமும் கரும்பும் கலந்த ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. பத்திரமாக்கி போகிறேன். நீங்களும் பொங்கலுக்கு வந்து கரும்பு வாங்கும்போது நிறைய மீதி இருந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை ஃப்ளேவர் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ளேவரில் இருக்குது, டேஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய சின்ன குழந்தைங்க, அதுக்கப்புறமா நீங்கள் எழுதக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஒரு
ரொம்ப க்ளோஸா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் வாசிக்கும் போதே. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சொல்லுவீங்க வியாழக்கிழமை வந்தாலே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் போது அதை வாசிக்கும் போது உள்ளுக்குள்ள அவ்வளவு ஒரு ஜாலியா இருக்கும். இந்த அளவுக்கு நீங்க கொடுத்த அன்புக்கும் சப்போர்ட்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சில வீடியோஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது, கடைசி நேரத்தில் சொதப்போம். அப்போ வந்து அவசர அவசரமாக ஏதாச்சும் வீடியோ எடுத்து நம்ம எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். அதனால இந்த நேரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து கண்டிப்பாக ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். என்னை மறந்துடாதீங்க, நான் கண்டிப்பாக திருப்பி வருவேன். இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த அன்புக்கும் சப்போர்ட்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க. இந்த புத்தாண்டு அனைவர் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரும் புத்தாண்டாக இருக்கணும். மீண்டும் அடுத்த வருஷம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய். மிஸ் யூ. மிஸ் யூ. சீக்கிரம் வந்துடுவேன். ஜிக்குவா. ஆமாண்டா மை அப்பா, யுவர் தாத்தா. மை அப்பா பாரு, உங்க அப்பா நல்லா முறுக்கு சும்மா நாலு தடவை எடுத்துட்டு என் பல்ல யூஸ் பண்ணாதான் ஃபாஸ்டா முடியும் நினைங்க. நல்ல ஊர்கா வைக்கிற மாதிரி இருக்க. ஊர்கா வைக்கிற மாதிரி இருக்கானா? நானே கரும்பு பண்ணி கரும்பு பண்ணி சி, நானே சர்க்கரை பாகு பண்ணி கரும்பு எடுத்து சி, என்ன தவிர நானே ஒரு பெரிய பண்ணி பண்ணி இல்லை.